வெல்கம் டு மாய் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சுக்கா பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போது ஒரு கடாயில் 3 குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது அதில் சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு வீதம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துங்க, அது நல்லா கலர் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா தூள் போட்டுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறிக்குங்க. சிக்கன் வேகக்குள்ள சாதாரணமாகவே தண்ணி விடும், அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா பாதி வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வினிகரை ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் நல்லா சிக்கனில் ஏறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது சிக்கனில் தண்ணி வத்துற வரைக்கும் லேசாக கேப் விட்டு மூடி சிக்கனை நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வருது, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. சுக்காவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சமயத்தில் இன்னும் 1 குழி கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி நல்லா சுருள வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 1 கைப்பிடி மல்லித்தலையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க. இப்போது சாப்பிடக்குள்ள நல்லா சூடாக எடுத்து பரிமாறுங்க. இது எல்லா விதமான ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, நாண் இதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.